அடுத்தகட்ட போராட்டம் இரத்த களரியில் முடிவடையும் மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. எரிபொருள் கொள்வனவு தொடர்பில் வெளியான பகிர் தகவல். கோவிட் தொற்று தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. கொழும்பின் நிலையை மாற்றப்போகும் கோற்றாபாயமின் முடிவு. போராட்டங்கள் வெடித்து அபாயம். இலங்கையில் பத்திரிகையின் விலையும் அதிகரிப்பு. நாட்டில் அடுத்தகட்ட போராட்டம் இரத்த களரியில் முடிவடையும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் இந்த பதவியை ஏற்கும் போது டொலர் கையிருப்பு குறைந்த அளவிலான நிலையில் இருந்தது. அதற்கு அப்போதைய அரசாங்கத்தின் சில செயற்பாடுகளே பிரதான காரணமாகும். கொரோனா தொற்று நோய் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் நிவாரணமாக பெறச் சென்ற போது இலங்கையின் கடனை மறுசீரமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அந்த நேரத்தில் அரசாங்கம் அவ்வாறு செய்ய மறுத்தமையினால் இலங்கைக்கு கடன் பணம் கிடைக்காமல் போனது. சமீப காலமாக போராட்டத்தில் சில மோதல்கள் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. எனினும் எதிர்காலத்தில் பணவீக்க சூழல் ஏற்படக்கூடும் என்பதால் குறைந்த வருமானம் பெறும் மக்களே அதிக பாதிப்பை சந்திக்க நேரிடும். அதனால் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தால் அது இரத்த களரியில் முடிவடைய அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் அவர்களை பாதுகாப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் வரையிலான எரிபொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்றதாக தனது டுவிட்டர் பதிவில் கஞ்சன விஜயசேகர பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவை, போக்குவரத்து திட்டங்கள் மற்றும் எரிபொருள் இருப்புகளை பெறுவதற்கான நிதி வசதிகள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டார். அடுத்த இரண்டு மாதங்களுக்கான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாட பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் பெரும் தொற்று பரவுகை குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாளாந்தம் 100 கோவிட் தொற்று உறுதியாளர்கள் பதிவாகுவதுடன் 3 முதல் 6 மரணங்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அணிவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பிரதானி வைத்தியர் ஷமித கினிக்கி தெரிவித்துள்ளார். பத்திரிகையொன்றுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தற்போது நிலவி வரும் குளிரான காலநிலை காரணமாக நோய் தொற்று பரவுகை வேகமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளவில் கோவிட் தொற்று அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சிலர் கோவிட் தொற்றை மறந்து செயற்பட்டு வருவதாக வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு நாடு திரும்பியுள்ள முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலில் தலையீடுகளை மேற்கொண்டாலோ அல்லது பதவிகளை பெற்றுக் கொண்டாலோ மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கும் என கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷவை பதவியில் இருந்து வெளியேறுமாறே தாம் கோரியதாகவும் மாறாக நாட்டை விட்டு வெளியேற வலியுறுத்தவில்லை எனவும் கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரரான ரஜீப் ரிஹிபகான் தெரிவித்துள்ளார். இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷவை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது என ரஷ்யா ான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருந்தார். தாம் அரசியல் புலனாய்வு இல்லாதவர், ஆனால் சில நிர்வாக பதவிகளில் திறமையான அதிகாரி என்று கோட்டாபய ராஜபக்ஷ கூறுகின்றார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வந்தால் அது முட்டாள்தனம் எனவும் கூறியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலில் ஈடுபட்டு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்காமல் சுதந்திரமாக வாழ்வதையே அவர் செய்ய வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இதேபடி நாடு திரும்பியுள்ள முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் பணவீக்க சூழ்நிலையால் முன்னர் 1.5 ரூபாவினால் அதிகரித்து வந்த பொருட்களின் விலை தற்போது ஒரே நேரத்தில் 100 அல்லது 200 ரூபாயாக அதிகரிக்கும் அளவுக்கு பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காகிதம், மை உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பத்திரிகைகளின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் பத்திரிகையொன்றின் விலையை 100 ரூபாவுக்கு ஞாயிறு பத்திரிகையின் விலையை 200 தொடக்கம் 200
₹150 அதிகரிக்க வேண்டும் என ஊடக செயலாளர் ஜோசரி முன்வைத்துள்ளார். பத்திரிகையின் விலையை உயர்த்தினால் விற்பனை வெகுவாக குறையும் என்று கூறியுள்ளார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் ஏற்கனவே பத்திரிகை விற்பனை வெகுவாக குறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் ₹250 வரை விலை நிர்ணயம் செய்தால் பத்திரிகை விற்பனை முற்றாக வீழ்ச்சியடையும் என அவர்கள் குறிப்பிட்டார்.